ഹലോ ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു ജി കിച്ചൻ ഉള്ളിക്ക് നമ്മൾ ഒരു സൂപ്പറാണ് ഹൈഡ്രേറ്റ് തന്നെ പാകം செம்பருத்தி இலையை மட்டும் வச்சு இந்த ட்ரை நம்ம பண்ண போகிறோம் செம்பருத்தி இலை பார்த்திங்கன்னா உங்களுடைய முடியை வந்து ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கோ அதே சமயத்தில் முடி கொட்டாமல் பாதுகாக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு இருபது இலை வந்து நல்லா கழுவி வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய நெல்லிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம கொஞ்சம் வாட்டர் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அரை கிளாஸ் மட்டும் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா போதும் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நல்லா வந்து மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ க்ரீன் கலராக இருக்குன்ட்டு இப்போ ஒரு இரும்பு கடையை எடுத்துக்கலாங்க அதில் வந்து நம்ம எடுத்து வச்ச அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வடிகட்ட முடியலேன்னா ஒரு காட்டன் கிளாத் எடுத்து நல்லா வந்து வடிகட்டிக்கலாம் நமக்கு தேவைப்படுறது அதோட சாறு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் இந்த செம்பருத்தி இலை பார்த்திங்கன்னா அவங்களுடைய முடியை வந்து ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கும் அப்படி நீங்கள் கையில் பிடிச்சி பார்த்தாவே தெரியும் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க அந்தளவுக்கு வந்து நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் லீஃப்னு சொல்லலாம் இது வந்து எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா கேரளா சைடில் செம்பருத்தி இலையை மட்டுமே வச்சு தான் ஷாம்பு யூஸ் பண்ணாமல் தலையை வந்து அவங்க வாஷ் பண்ணுவாங்க அவங்களுடைய முடியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரொம்ப சில்கியாக சாஃப்டாக ஹெல்த்தியாக நீளமாகவும் இருக்கும் இப்போ நம்ம அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுறோம் இது வந்து உங்களுக்கு லோ ஹீட்டில் தான் நீங்கள் வந்து ஹீட் பண்ணணும் ஹை ஹீட்டில் வைக்கும்போது உங்களுக்கு அடி பிடிச்சிருங்க அதனால் லோவில் வச்சு கொஞ்சம் பொறுமையாகவே இதை டீல் பண்ணணும் நீங்கள் ஏன்னா முடினாவே உங்களுக்கு கருவேப்பில செம்பருத்தி இலை இது வந்து ரொம்ப வந்து நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் வரும்போது உங்களுடைய ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் அதே சமயத்தில் ஹேர் ஃபாலே ஆகாதுங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா பொங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் போடுறோம் நம்ம கரஞ்சீரகம் ஏன் போடுறோம் நல்ல கலர் கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து முடி வந்து எங்கே சில பேர்த்துக்கு வந்து திக்னஸ் இல்லாமல் லீஸாக முடி இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த கருஞ்சீரகத்தை யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது நல்லா திக்னஸ்ஸாக முடி வந்து வளருங்க அதே சமயம் முடி இல்லாத இடத்துலையும் நல்லா வளரும் அதனால தான் நம்ம கருஞ்சீரகத்தை வந்து போட்டோம் இப்போ நல்லா கொதித்து வந்துட்டு இருக்குது இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு பொருள் வந்து ஆட் பண்ணணும் அது வந்து எல்லாமே ஹேர் க்ரோத்துக்கு எவ்வளவு யூஸோ அந்தளவுக்கு யூஸான பொருள் மட்டும்தான் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ நல்லா ஓரளவுக்கு கொதித்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா இதாக இரும்பு கடையிலேருந்து இறக்கி வச்சிட்டேன்னா நல்லா டென் மினிட்ஸ் ஆன பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லா ஆறு இருக்கும்போது மூணு ஸ்பூன் வந்து மருதாணி பவுடர் வந்து நம்ம போடுறோங்க ஹென்னா பவுடர் வந்து மூணு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் இந்த செம்பருத்தி இலையோட க்ரீன் கலரும் நம்ம மருதாணி இலை பவுடரும் சேரும்போது அவங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும் நெல்லிக்காய் பவுட்ரு வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த நெல்லிக்காய் பவுட்ரு உங்களுக்கு பார்த்திங்கன்னா முடி கரு கருன்னு வளரும் அதே சமயத்தில் உங்களுக்கு இது டேண்ட்ரூஃப் இந்த மாதிரி இருந்தாலும் கம்ப்ளீட்டாக போயிடுங்க அதனால் அதனால தான் நம்ம வந்து நெல்லிக்காய் பவுடரை வந்து இதோட ஆட் பண்ணியிருக்கோம் இதை நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நல்லா நைஸாக இரு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த பவுடர் வந்து நல்லா நைஸாக இருக்கணும் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போதும் திப்பி திப்பியாக இருந்து கீழே எல்லாமே விழுந்துடும் அதனால் நல்லா நைஸாக வர்ற அளவுக்கு நல்லா இது பண்ணி ஏன் நம்ம இரும்பு கடை எப்போதுமே நம்ம டைக்கு யூஸ் பண்ணுறோம் அப்போ தான் நமக்கு அந்த அயன் கண்டென்ட்டும் கிடைக்கும் அதே சமயத்தில் கருப்பு நிறமும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் இதோடு பாருங்கள் இப்போ நம்ம சேர்க்குற பவுடர் வந்து இண்டிகோ பவுடர் அதாவது இல பவுடர் வந்து சேர்க்குறோம் இது எல்லாமே நாட்டு கடையில் அவைலபிளாக இருக்குங்க அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து வாங்கலாம் ஆன்லைனில்னால் வந்து நிச்சய காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நல்லா குவாலிட்டியை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாங்க தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும்தான் இந்த அவரியலை பவுடரும் இந்த கேஸ்ட்ரு ஆயில் வந்து சும்மா வந்து ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் மட்டும் விட்டுக்கோங்க ஏன்னா கேஸ்ட்ரு ஆயில் எதுக்கு விடுறோம் அப்படின்னா நம்மளுடைய தலையில் வந்து இந்த டை வந்து கீழே உதராமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து விடுறோம் அதனால தான் இல்லை உங்களுக்கு வந்து அந்த விளக்கெண்ணெய் சேரலை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேணால் ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் மட்டும் விட்டுட்டு இதை கேளறி உங்களுடைய தலையில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டக்குன்னு வந்து இப்போ ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போகணும் இல்லை வெளியூர் போகணும் நம்ம திடீர்னு ஏதாவது ஒன்று போகணும் அவசரமாக போகணுங்கிறதுக்கு இந்த டையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் ரெஸ்ட்டில் விடணுன்னே தேவை கிடையாது உங்களுடைய தலையை நல்லா ட்ரையாக வச்சுக்கோங்க ஆயில் இல்லாமல் வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுடைய தலையில் ஆயில் இருந்தால் நல்லா வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லை காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடைச்சி எடுத்துகிட்டு ரெண்டு மணி நேரம் நல்லா தலை முழு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் கத்தில் உட்காந்து நல்லா காய வச்சு ட்ரையாக நீங்கள் தொட்டு பார்க்கும்போது அந்த டை வந்து உங்கள் கையில் வந்து படக்கூடாதுங்க அதுதான் இம்பார்ட்டன்ட் தலையை வந்து இங்கே எப்பையும் போல் நீங்கள் தலையை வந்து குனிஞ்சு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் பின்னாடி போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸில் படாமல் ஃபேஸ்க்கு எந்த டேமேஜ் வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுதான் இம்பார்ட்டன்ட் நீங்கள் குளிச்சுட்டு உங்கள் தலைமுடியை நீங்கள் பிடிச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் முடி பார்த்திங்கன்னா ரொம்ப சில்கியாக ஷைனிங்காக சாஃப்டாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து பழப்பளப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா செம்பருத்தி ஏழை வந்து அந்தளவுக்கு நமக்கு சாஃப்ட்டு கொடுக்குங்க ஹேர் ஃபால் கண்டிப்பாக ஆகாது ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணவே கூடாது நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் தாராளமாக ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்லே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ